ஸ்டார் கேட்டிங்கா ஸ்டார் கேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் இது மல்டி பிராண்ட் ஷோரூம். நம்ம இது வந்து ஒவ்வொரு கம்பெனியில் என்னென்ன அந்த வருஷத்துக்கு புது வரவுகள் வருது, அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வந்து எடுப்போம். அது கஷ்டம் தானே ப்ரோ, ஒரே ஆள்கிட்ட வாங்கினா நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்படி தனித்தனியாக வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் இதுதான் இடிக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் நமக்கு. பிடிச்சாப்பில் பாயிண்ட் இல்லை, நான் வந்து ஒரு வருஷம் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இதை விட்டு போகிறதில்ல. இல்லை, இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம். 35 நாள் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். உங்கள் கம்பெனி லோகோஸ் இல்லை உங்கள் கம்பெனியோட வாழ்த்து மாடல் உள்ளே போட்டும் பிரிண்ட் பண்ணி உள்ளே வச்சவும் பேக் பண்ணி கொடுக்குறோம் ஃபேக்ட்ரிலேருந்து. ஒரு சில விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் வந்து ரிப்பீட்டிங் ஷாட்ஸில் வந்து 120 ஷாட் வரைக்கும் நான் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து 120 ஷாட்ஸ் வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன ப்ரோ மறுபடியும் நம்ம ஐட்டம்? ஆமாம், அவங்க ஐட்டம் தான். அதாவது மயில் தோகை விரித்து மழை நேரத்தில் ஆடும்ல, அது மாதிரி வந்து இந்த தோகை வந்து விரிஞ்சு வரும். அந்த வெடிச்சு வர்றது வந்து விரிஞ்சு வரும். இதெல்லாம் என்ன ப்ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்வில் போன மாதிரி இருக்கு. நீங்கள் அதே இன்னும் பாண்டிச்சேரியிலேருந்து சிவாஜி வந்ததே மறக்கலை. இன்னும் பாண்டிச்சேரியில் பார்த்து வாங்கணும். நம்ம வாங்கி சூஸ் பண்ணி நம்ம ரெண்டு மூணு பாக்ஸ் கொளுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து சேல்ஸ்க்கே கொண்டு வரும். இன்னும் பெரிய உருட்டாக இருக்குது. இது சின்ன உருட்டு தான். படாசு கேட்டேன் உங்களுக்கு. பல வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு எங்கள் சிவகாசி மக்கள் வந்து இதை தான் செஞ்சுட்டு வராங்க. இப்போ அட்டைப்பட்டியில் உள்ளே வந்து ஒரு கவர் பேக்கிங் பண்ணியிருக்கோம். அது இப்போ அட்டைப்பட்டி பேக் பண்ணி மேலே ஒரு சாக்கு வச்சு அதை டேப்பிங் பண்ணி. ஆ, கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 3000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து சேரணும்ல. ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா மனசங்கடமாயிரும். அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பக்காவாக பேக்கிங் பண்ணி நல்லா மேலே சாக்கெலாம் போட்டு ஸ்ட்ராப்பிங் பண்ணி அனுப்பிச்சிடும் பக்காவாகவும். ஸ்பேரோ காக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் கிடையாது, 364 எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் எப்போ கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணுவாங்க. அது பெல்லி டான்ஸ் பிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆடுமா? ஆமாம், ஆடும், கண்டிப்பாக ஆடும். அதாவது காக்டெயில்னு சொல்லி வருது. காக்டெயில்னா எப்படின்னா 4 கலர் கலந்து ஃபவுண்டைன் வரும். அதுபோல் காக்டெயில் அங்கே போயிட்டால் உடனே வண்டி சேர்ந்து பாண்டிச்சேரி போயிட்டீங்க. வேற அந்த மாதிரி 4 மிக்ஸ் பண்ணி கலரு. ஆமாம், 4 கலர். அந்த மாதிரி 4 கலர் சேர்ந்த ஃபவுண்டைனு. நம்ம பேக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக ஆஃபர் கொடுக்குறாங்க, ப்ளஸ் குவாலிட்டியான படாஸ் கொடுக்குறாங்க. முக்கியம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ குவாலிட்டியான படாஸ் கொடுக்குறாங்க. நம்ம கடையுடைய ஓனரை கூட்டுடலாமா? வாங்க ப்ரோ, நடுவாங்க. ஹாய் ப்ரோ, உங்களுடைய நேம்? சபாபதி. சபாபதி, நல்ல பேருங்க. நான் ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. நம்ம நண்பர் ப்ளஸ் நம்மளோட தமிழா குக்கிங் சேனலோட தி ஹெட் நம்ம ஊருக்கு வந்திருக்காப்புல. சரி, இவரை பார்த்ததில் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது கூட நம்ம குட்டி இர்ஃபான் ப்ளஸ் ஸ்பைசி பிக் பைட்ஸ் நண்பர் வந்திருக்காப்புல. ரொம்ப உங்கள் ரெண்டு பேரை சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். இல்லை, எனக்கு என்ன ஒன்றுனா உங்களை காலையில் சந்திக்க வேண்டியது, நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தனால ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு கிஃப்ட்டு அழகாக ஜாலியாக சிவகாசியில் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோ வந்தோடனே நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ ஓகே ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக் போயிடலாம். ஓகே. என்னென்னா நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் 2023 கிராக்கர்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அங்கேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு 2023 மட்டும் இல்லை, அந்த நீங்கள் 2023 மட்டும் மென்ஷன் பண்ண வேண்டாம். மெயின் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு முக்கியமானது வந்து ஃபவுண்டைன் தான். ஓகே. அந்த ஃபவுண்டைனில் ஒவ்வொரு சைஸில்
ஒவ்வொரு வெரைட்டியில் அதாவது காக்டெயில்னு சொல்லி வருது. காக்டெயில்னா எப்படின்னா நாலு கலர் கலந்து ஃபவுண்டைன் வரும். அங்கே போயிட்டேன் உடனே பாண்டிச்சேரி போயிட்டீங்க. அந்த மாதிரி நாலு மிக்ஸ் பண்ணி கலரு. ஆமாம், நாலு கலர். அந்த மாதிரி நாலு கலர் சேர்ந்த ஃபவுண்டைனு, சிங்கிள் கலர் க்ரீன் ஃபவுண்டைனு, ரெட் ஃபவுண்டைனு, இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் வந்து பல வெரைட்டிஸாக பிரித்து நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து எப்பயுமே தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாடணுங்கிறக்காக சிவகாசி மக்கள் ஒரு கடந்த ஒரு பல வருடங்களாக, எத்தனை வருடங்கள் சரியாது இல்லை, பல வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு எங்கள் சிவகாசி மக்கள் வந்து இதை தான் செஞ்சுட்டு வராங்க. இதில் இந்த வருஷம் ஸ்பெஷல்னு நிறையா இருக்குது. அதுபோக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கடையில் வந்து நமக்கு வந்து 24/7 எப்பயுமே இந்த கடை உண்டு. வருஷத்தில் 365 நாளும் நம்ம கடை வந்து செயல்படும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன், கோயில் திருவிழாக்கள், இப்போ இவர் வீட்டு திருவிழா, இவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவர் வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, தெருவா இல்லை கிரவுண்டில் இருக்கீங்களா, இல்லை உங்கள் ஏரியா எப்படி திருவிழாவுக்கு வேணும் அப்படிங்கிறத நாங்களே செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெரைட்டிஸாக இது வந்து நாங்கள் இங்கேருந்து வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அவங்க அவங்கேருந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறையா அனுப்புகிறோம் நாங்கள். அனுப்பிச்சி விட்ருவீங்க. ஆமாம், மெயின் தீபாவளி காட்டில் எங்களுக்கு வந்து அன்சீசன்லேயும் நிறையா வந்து ஃபங்க்ஷனும் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஓகே ப்ரோ. உங்களுக்கு எந்த விதமான வீட்டு தேவைகள், அதாவது கல்யாண வீடு, வளகாப்பு, நிச்சயத்தை, இப்படி நிறையா ஃபங்க்ஷனுக்கு வாங்குறாங்க. இப்போ கடைசியாக கூட ஒரு ஆந்திராவுக்கு ஒரு சப்ளை பண்ணியிருந்தோம், ஒரு 70,000 பண்ணியிருந்தோம். அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் ஐட்டம் மட்டும் பண்ணியிருந்தேன், கேட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் நிமிந்து நிமிந்திலாம் கொளுத்திட்டு இருக்க மாட்டோம், ஒரு தடவை கொளுத்து வச்சு அது பாட்டு வெடிச்சிட்டே இருக்கணும், ஒரு 10 கொளுத்தணுமா ஜோலி முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 120 ஷாட். ஆமாம், 120 ஷாட்டில், அதாவது 240 ஷாட் போயிட்டாலும் கொஞ்சம் ரிஸ்க். அதனால் ஹையஸ்ட் வந்து 120 ஷாட் வந்து பக்காவாக இருக்கும். அதாவது சைடில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக வந்து கொளுத்தி முடிச்சிடும். அது மாதிரி 120 ஷாட்டில் ஒரு 7 கேஸ், அந்த 8 கேஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தோம். அவங்க நல்ல சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. ஐட்டம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, மக்கள் அது ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்லேயே வந்து 12 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெல்லி டான்ஸ் பீகாக்குன்னு சொல்லுவாங்க. ஆடுமா? ஆமாம், ஆடும், கண்டிப்பாக ஆடும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 கண் இருக்கும். இந்த 3 கண்ணில் வந்து ஃபவுண்டைன் வரும், அதாவது மயிலோட தோகை மாதிரி விரிஞ்சு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லி டான்ஸ் பீகாக்ல வந்து நாங்கள் ராஜ்கலாங்கிற பிராண்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2-3 வருடங்களாக வந்து இவங்க வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து இந்த பீகாக் ஐட்டங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. இதில் வந்து பெல்லி டான்ஸில் வந்து இது வந்து ரெட்டு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா க்ரீனு, அப்புறம் இது கோல்டு, இது சில்வர். இந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாகவே எங்களோட வெப்சைட்டில் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீகாக் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5 கண் இருக்கும். இதில் அது மாதிரி 4 கலர்ஸ் வருது. அதில் 3 கண் இருக்கும், இதில் வந்து 5 கண் இருக்கும். இதில் ரெட்டு, க்ரீனு, சில்வரு, இந்த மாதிரி இதில் 4 கலர் இருக்குது. இது போக வந்து 5 கண் வச்சு பெரிய பீகாக், படா பீகாக் நம்மகிட்ட இருக்குது. அந்த படா பீகாக் இந்த இப்போ இதில் 3 கண் இருக்கிற மாதிரி என்னென்னா, இதுதாங்க மூணு இடத்துல வந்து அந்த ஃபவுண்டைன் வரும். ஃபவுண்டைன் வரும், ஆமாம். அது வந்து மயில் தோகை மாதிரி இருக்கும். இப்போ இதிலே வந்து 5 கண் வச்சு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளுக்கும் அதை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். இப்போல்லாம் ஸ்பேரோ காக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் கிடையாது, 360 நாளும் எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் எப்போ கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரோ மினிமம் பர்ச்சேஸ்? மினிமம் ஆர்டர் இல்லை. இப்போ எப்படின்னா, இங்கே எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நாங்கள் எப்படின்னா மித்தவங்க மாதிரி நார்மலாக பேக் பண்ணி அனுப்ப மாட்டோம். இப்போ அட்டைப்பட்டியில் உள்ள வந்து ஒரு கவர் பேக்கிங் பண்ணியிருப்போம். அது அட்டைப்பட்டி பேக் பண்ணி மேலே ஒரு சாக்கு வச்சு அதை டேப்பிங் பண்ணி நினையாமல் இருக்கு. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு 3000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்த வந்து சேரணும்ல, ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா மனசங்கடமாயிரும். அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பக்காவாக பேக்கிங் பண்ணி நல்லா மேலே சாக்கெலாம் போட்டு ஸ்ட்ராப்பிங் பண்ணி அனுப்பிச்சிடுறோம் பக்காவாகவும். அதுபோக என்னென்னா 2000 ரூபா கொடுப்பீங்களா? இப்போ இல்லை, இப்போ 3000 ரூபா எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்போ ரொம்ப இஷ்யூஸ் இருக்கிறனால, இப்போ இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் கொண்டு போகணும் அப்படின்னா ஆட்டோ சார்ஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப கூட இருக்குது. அதனால் மினிமம் 3000 நாங்கள் இந்த வருஷம் வந்து வாங்கினாங்க. நம்மளுக்கு ஒருத்த சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அது கீழே வாங்கினா நம்ம ஊரில் வாங்கலாம், பட் ஒருத்தவே இருக்குது ரொம்ப. என்ன ஒன்றுனா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துடும். இது போக இங்கேருந்து நாங்கள் உண்மையில் லாரியில் புக் பண்ணுறோன்னா புக் பண்ணுற வரைக்கும் எங்களோட டியூட்டியில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா நம்பர் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா ஆகிடும். இப்போ நார்மல் டேஸில் ஏதாவது தீபாவளிக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதே காஸ்ட் இருக்கும். நீங்கள் கடைசி நேரத்தில் தீபாவளி ரஷ் டைத்தில் வந்து எனக்கு போட்டுவிடுங்க எப்படியாவது போட்டுவிடுங்க சொல்லி சொல்லுவீங்க. நாங்கள் போட்டுவிடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து 10 நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு இடையில ஒரு 10 நாள் இருக்குது. அந்த 10 நாளில் நீங்கள் புக் பண்ணிங்க என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனோட காஸ்ட் வந்து 300 ரூபாங்கிறது வந்து 60 ரூபா ஆகும். ஆமாம், டபுள் ஆகும், 600 ரூபா ஆகிடும். அதை நீங்கள் 300 ரூபாய்க்கு கொஞ்சம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட 2 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெனிஃபிட்டு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐட்டம் வந்து இது வந்து ஃபன் கன். இப்போ இந்த ஃபன் கன் வந்து இது ரெகுலராக இப்போ போன வருஷமே இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபன் கன்ங்கிறது வந்து இப்போ இதில் என்னென்னா அட்வான்ஸ் என்னென்னா, இந்த ஃபன் கன்லேயும் மொதல் கன் வந்து கிளிட்டரிங்கோடு வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து கலர் ஸ்மோக் வரும், அதாவது கலர் புகை வந்து கடைசியில் வந்து இதில் வரும். இந்த வருஷம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கலர் ஸ்மோக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்மகிட்ட வந்து கலர் ஸ்மோக் கூட தனியாக ப்ரோ குழந்தைங்களுக்குலாம் வெடிச்சிடாது. சேஃப் பக்கா சேஃப். சேஃபான ஐட்டங்கள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அதாவது நம்ம வாங்கி சூஸ் பண்ணி நம்ம 2-3 பாக்ஸ் கொளுத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் அதை வந்து சேல்ஸ்க்கே கொண்டு வரும். பெரிய உருட்டாக இருக்குது.
இது சின்ன உருட்டு தான், படாசு கேட்டேன் உங்களை சொல்ல. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து அதில் உள்ள நம்ம கன்னு சொன்னல அதில் வர ஸ்மோக் மட்டும், இது வந்து ஸ்மோக் மட்டும் தனியாக. இது மூணு பீஸ் இருக்கும் ஸ்மோக்கில் வந்து. இதில் வந்து ஒவ்வொரு குழாயிலையும் வேறு வேறு கலர்ஸ் வரும். அதாவது ஒரு குழாயில் ஒரு கலர் தான் வரும், ஒரு குழாயில் ஒரு கலர் வரும், மிக்சிங்காக வரும், மிக்சிங்காக வராது. இது வந்து மிக்சிங்காக வர்றது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லை, இருக்குது அது மார்க்கெட்டில் இருக்குது, அது நல்லா இல்லை, அது மக்களுக்கு தனித்தனியாக கொடுக்கணுங்கிறக்கா நான் மூணு பீஸ் உள்ள ஐட்டம் தனித்தனி கலர் இண்டிவிஜுவல் கலர் சொல்லுறது நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ, இதெல்லாம் என்ன ப்ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார் போன மாதிரி இருக்குது. நீங்கள் அதே இன்னும் பாண்டிச்சேரியிலேருந்து சிவகாசி வந்ததே மறக்கலை, இன்னும் பாண்டிச்சேரியில் பாருங்களா அப்படி இதே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க எல்லாமே பாட்டில் இது எல்லாமே. இல்லை ஒன்றும் இல்லை, இது வந்து நாலஞ்சு பைப், அதாவது மூன்று இன்ச்சு நாலஞ்சு சொல்லுவாங்க, இது நாலஞ்சு பைப்பு தான். இதில் வந்து ஒவ்வொரு குழாயிலையும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். மேலே போய் வெடிக்கிற குழாய் இது வந்து, இதுலேருந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து உள்ள குழாய் கொடுத்துருக்காங்க. அட்டைப்படியில் பேக்கிங் பண்ணுறதுக்கு போல் இந்த மாதிரி டின் பேக்கிங்லாம் அழகாக இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ரெட்டு க்ரீன் வித் கிராக்லிங்கோடு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு இதில் உள்ளதும் ஒவ்வொரு கலர்ஸ் கான்செப்டில் இருக்கும். ஒன்று ரெட் இருக்கும், ஒன்று க்ரீன் இருக்கும், இன்னொன்று வந்து காக்டெயில் இருக்கும். காக்டெயில்னா எல்லா கலர்ஸும் கலந்து வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் உள்ளது எல்லாமே. பாருங்க சரக்கு பாட்டில் மாதிரி, பெரிய பாட்டில் மாதிரி பார்த்து வாங்கணும். நல்ல நல்லது ஒரு பிராண்டா பார்த்து நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் உங்க ஊர்ல இருந்து எங்க ஊர் தூக்கிட்டு வருவாங்க, நீங்க எங்க ஊர்ல இருந்து உங்க ஊர் தூக்கிட்டு போங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ, ஒயிட் ரைஸ், பிரியாணி, லெமன் ரைஸ் எல்லாம் ஃபுல் மீல்ஸா ப்ரோ? இல்லை இது டிசைனுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா லவ்லிங்கிற ஒரு கம்பெனியோட அவுட்டு. இது வந்து நாலு இன்ச்சு அவுட்டு. இது என்னன்னா பிங்க் கலர் வரும். இது போனோட இந்த வருஷமே நிறைய லவ்வர்ஸ் டேக்கு வந்து நிறைய மூவ் ஆச்சு. இது வந்து ஏன்னா இந்த பிங்க் கலர் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறனால இதோட நல்ல சேல்ஸ் வந்து நல்ல பிக்கப்ல இருக்கு. பிப்ரவரி 14 ஸ்பெஷல். ஆமா பிப்ரவரி 14 ஸ்பெஷல். பாக்கவே இம்ப்ரெசிவா இருக்கு, பயங்கரமா இருக்குதுங்க. ஜூம் இது ஒரே ஷாட் அப்ப உள்ள எத்தனை ப்ரோ? இல்ல இல்ல ஓபன் பண்ணி பாப்போமா? ஆ ஓபன் பாருங்க. ஆஹா ஃபுல்லே சோர் ப்ரோ. இதுல ஒவ்வொரு இதுலயே வந்து ரெண்டு பீஸ் வரும். இது பிங்க், இது மாதிரி இதுல வந்து பர்பிள் கலர் வருது. மொத்தம் இந்த கம்பெனில வந்து இதுல ரெண்டு கலர்ஸ் போடுறாங்க. அது நாலஞ்சு குழாயில் வந்து ரெட்டு க்ரீனு காக்டெயில் இதெல்லாம் வந்து ரெகுலராக வர்றது. இதுபோல் இந்த பிங்க்கு வயலட்டு பர்பிள் எல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ரெண்டு டூ இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குங்க, புதுசாக இருக்குது, இது அருமையாக இருக்கும். அதாவது நல்லா விரிஞ்சு வர்றதும் நல்லா பால் பாலாகவும் ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆ இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க மாதிரி அப்படியே வரும். ஓ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் உள்ள ஐட்டம். இது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சோம்னா தான் சரக்கு வந்து தீபாவளி கிடைக்கும் இந்த கம்பெனியில். நம்ம வந்து ஆறு மாதம் முன்னாடி தீபாவளி சீக்கிரமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்மியான பீஸ் தான் இது வந்து எங்களுக்கே கிடைச்சிருக்கு. வேணும்னா வேமா புக் பண்ணி எடுத்துக்கோங்க. போயிடலாம் ப்ரோ. இது வந்து பீகாக் 30 ஷாட்டு 60 ஷாட்டு 120 ஷாட்டு வந்து ரெகுலராக மார்க்கெட்டில் உள்ளது. இந்த 30 ஷாட்லேயே வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி விரிஞ்சு வரும். அதாவது இதில் உள்ளே வந்து 30 குழாய் இருக்கும். 30 குழாயிலேருந்து ஒவ்வொரு குழாயிலிருந்தும் வெளியே வரும்போது அதாவது மயில் தோகை விரித்து மழை நேரத்தில் ஆடும்ல அது மாதிரி வந்து இந்த தோகை வந்து விரிஞ்சு வரும். அந்த வெடிச்சு வர்றது வந்து விரிஞ்சு வரும். 30 இல்லை ஒன்றா வரும், அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் வரும். அது மாதிரி 30 டைம் வந்து தொகையை விரிக்கிற மாதிரி வந்து 30 அவுட்ஸ் வர்றதுலேருந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கலர்ஸ் வருது. கண்டிப்பாக வெடிச்சு காட்டணும் மக்களுக்கு. கண்டிப்பாக. ஓகே என்ன ப்ரோ மறுபடியும் நம்ம ஐட்டம்? ஆமாம் உங்கள் ஐட்டம் தான். தேடி கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இது வந்து டின் பீர், டின்னீர். இது உள்ளே வந்து ஃபவுண்டைன் இருக்கும். இதில் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு பொறுத்து வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் பொறுத்து வச்சிங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் உள்ள. ஓகே ப்ரோ சூப்பர். அதே மாதிரி இது வந்து நம்ம போன வருஷம் உள்ள ப்ராடக்ட் தான் பப்பு சவர். இந்த சவரில் வந்து எப்படின்னா யானை தும்பிக்கையிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல இல்லை பார்த்தீங்கன்னா யானை வந்து நல்லா தண்ணியை மேலே ஏறி கோவி விளாண்டுட்ருக்கோம். அது பார்க்குறக்கே நமக்கு வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி இந்த சவர் போட்டிங்கன்னா ஒரு யானை வந்து அந்த ஆற்றுல விளையாடுற மாதிரி நமக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஓகே அந்த வாயிலேருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். தும்பிக்கையிலேருந்து சாரி. இது என்ன ப்ரோ போன வருஷம் நம்ம டெம்பிள் ரன் மாதிரி பார்த்தோம், இது என்னமோ இருக்குது புதுசாக சார்? இதுவும் அதே தான், சேம் அதே தான், சர்ஃபேஸ் சர்ஃபஸ். இந்த நம்ம ட்ரெயின் மேலே வந்து ஒரு பையன் தாவி தாவி போவான்ல, ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இது. அதில் என்னென்னா அந்த தாவி தாவி ஒன்று காயின் எடுப்பான், ஒன்று வந்து பாக்ஸ் எடுப்பான். அந்த மாதிரி இது வந்து நாலு ஃபங்க்ஷன்ஸ் ஒரே இதில் வரும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டைனு, அடுத்து ஃபவுண்டைன் வித் கிராக்லிங்கோட வரும். அந்த ஃபவுண்டைன் மொதல் வந்திருக்கா? இது படமே அந்த நாலு இந்த ஸ்டெப்பை விரிச்சிருப்பாங்க. ஃபவுண்டைனு, ஃபவுண்டைன் வித் கிராக்லிங்கு, அடுத்து கொஞ்சம் ஒரு அவுட் சூரியன் மாதிரி. ஆமாம் அடுத்து ஒரு அவுட். இந்த அவுட்டில் வந்து நல்லா பால் பாலாக வந்து பூ வந்து விரிஞ்சு வரும். இதில் வந்து நாலு ஃபங்க்ஷன் வருது, இதில் நாலு ஃபங்க்ஷன் வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிராக்லிங்கு. இது டவுட் ஒன்று, இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க ஒன்று ஒன்று எடுக்கிறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒன்று ஒன்று ஒரு ஒரு பிராண்டாக இருக்குது, எப்படி அது?
ஒரே பிராண்டட் ஷோரூம் வச்சிருக்கவங்க வந்து அந்த கம்பெனில இருந்து மட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி அப்படின்னா, இது மல்டி பிராண்ட் ஷோரூம். நம்ம இது வந்து ஒவ்வொரு கம்பெனில என்னென்ன அந்த வருஷத்துக்கு புது வரவுகள் வருது, அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து எடுப்போம். இப்போ இந்த பிந்துங்கிற கம்பெனி வந்து சோனிக்கு ஈக்குவலாக வந்து நல்லா ப்ராடக்ட் வந்து அவுட்டில் வந்து நல்லா பாப்பா ஃபைரோக்ஸுங்கிறவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோனி ஐட்டம் வச்சுருக்கோம். இப்போ இந்த அவுட் பார்த்திங்கன்னா இந்த வல்கோனா, கிராக்லிங் கோக்னட்டு இதெல்லாம் வந்து சோனி ஐட்டம். இந்த மாதிரி எல்லா பிராண்டட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். இந்த எல்லா பிராண்டட்ஸில் என்னென்னா, அந்தந்த பிராண்ட்ஸில் என்னென்ன மெயின் ப்ராப்பர்ட்டி அதில் வந்து உண்டோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து. கஷ்டம் தானே ப்ரோ, ஒரே ஆல்ட்டை வாங்கினா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்படி தனித்தனியாக வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் இதுதான் இடிக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் நமக்கு. பிடிச்சாப்பில் பாயிண்ட் இல்லை, நான் வந்து ஒரு வருஷம் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இதை விட்டு போக போகிறது இல்லை. இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம். 365 நாள் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நிறையா இடம் ஏறி பார்த்து வாங்க முடியாது. இப்போ இங்கே சிவகாசி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா சோனி தான் வேணும், காலிஸ்வரி வேணும் சொல்லி தனித்தனி பிராண்டட் ஷோரூமில் போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்குமா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது எப்படின்னா, மெயின் எல்லா பிராண்டடோ எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சுருக்கோம். எதில் எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் எடுக்க முடியும், உங்களால் பெஸ்ட்டாக எடுக்க முடியும். எங்கே ப்ரோ வந்தீங்க நீங்கள்? இம்மானால் எங்கே இருந்தீங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து இந்த இதோட இந்த ஸ்டார் கிராக்லிங், அதாவது எல்லா பிராண்ட்லையும் ஸ்டார் கிராக்லிங் இருக்குது. இந்த ஸ்டார் கிராக்லிங் என்னென்னா, டைமிங் வந்து நல்ல டைமிங் கிடைக்கும். இது வந்து 160 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் ரேட் வரும். இது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பொறுத்தீங்கன்னா ஃபவுண்டெயினில் அந்த சடசடன் வெளியே வந்து வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமிங் வந்து நல்லா சூப்பரான ஃபங்க்ஷன். இது இந்த வருஷம் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி நான் இதை எடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் கிராக்லிங்க்கு இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரேட்டு கொஞ்சம் மித்த கம்பெனியோட 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். என்னென்னா அதை வந்து இந்த டைமிங் அடிச்சிடும். அவங்க இதில் டைமிங் கம்மியாக இருக்கும், இது டைமிங் நல்லாயிருக்கும். கேஜே பாட் அப்படிங்கிற பேரில் வந்து ஃபவுண்டெயின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளேருந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அட்டைப்பெட்டிக்குள்ளே காமிச்சிட்டே இருந்தேன்னா என்னடா வேறு அட்டைப்பெட்டி காமிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி. அப்படி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை, இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களை வெடிச்சு காட்டுங்க, நாங்கள் அதை காமிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவை ப்ரோ. ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. 5 பீஸும் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் தனித்தனியாக, அதாவது எப்படின்னா கோல்டு, க்ரீனு, ரெட்டு, சில்வரு, காக்டைல். ஒரு பாக்ஸ் வாங்கினா 5 கவர் ஆகிடும். இது தனித்தனியாக வாங்கணும் தேவையில்ல, ஒரே பாக்ஸில் வாங்கி 5 இது பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தவங்க வந்து கலர் பிடிச்சவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ப்ளூ தான் பிடிக்கும், அவங்க என்னென்னா ப்ளூ கலர் ரெடி வேணும்னு சொல்லி எழுதி. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இங்கே இத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க, இத்தனையும் மக்களுக்கு புரியுற மாதிரியே தனித்தனியாக வெப்சைட்டில் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். அதாவது என்னோட இந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து என்னோட வெப்சைட்டில் இருக்கும். அதுபோக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து தனித்தனியாக கொளுத்தி காமிச்சிருக்கோம். அதில் போய் பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் கொளுத்துவோம், நாங்களும் காட்டுவோம். அவன் ஒரு வீடியோ பார்க்கறது கஷ்டப்படுறாங்க, இவருக்கு இன்னொரு யூடியூப் சேனல் பார்க்கணுமா? பட் அவன் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். 30 ஷாட்லேயே வந்து எக்கனாமிக் ஷாட் வந்து ரைடர்ஸு, அதாவது ராமஜெயம்ங்கிறதுல வந்து ரைடர்ஸ் ஒன்று பண்ணுறோம். அதுபோக செல்லமில் AK-13 ஒன்று பண்ணுறோம். அதே ஓயாலோ 60 வந்து 60 ஷாட்டு. அதுபோக சோனியில் வந்து கிராக்லிங் கோகோனட் அப்படிங்கிற பேரில், இது என்னென்னா ஒவ்வொரு ஷாட்டும் வந்து மேலே போகும்போது ஒரு மல்டி கலரில் போய் மேலே போய் வெடிக்கும். அது போகும்போது கிராக்லிங் சவுண்டோடு போகும். இது சோனியோடது. இது வல்கோனா, நம்ம ஐபிஎல் மேட்சஸ்லாம் போடுவாங்க. அதாவது விரிஞ்சு வரும், நம்ம பீகாக் மாதிரியே தான். பீகாக் வந்து கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து நல்லா வல்கோனா வந்து நல்லா விரிஞ்சிருக்கும் இந்த சோனியில் வந்து. இது ஃப்ரெண்ட்ஸோட 30 ஷாட்டு. இந்த ஃபன் வாருங்கிறது வந்து 60 ஷாட்டு. அதுபோக இங்கே டார்க் நைட்ன்றது வந்து 120 ஷாட்டு. இந்த மாதிரி ரிப்பீட்டிங் ஷாட்ஸ் வந்து நம்ம 30, 60, 120 அப்படின்ட்டு வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது. 240 ஷாட் பண்ணுறோம், லிமிட்டாக பண்ணுறோம். ஏன்னா 240 ஷாட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் லைட் கூட, ரிஸ்க் கொஞ்சம் கூட. அதனால் வந்து 240 ஷாட் மேக்ஸிமம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை. 120 ஷாட், 240 ஷாட் கொளுத்துன்னு வச்சிங்கன்னா 2 120 ஷாட்டாக வாங்கி கொளுத்திக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது இந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப. ஒரு சில விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து ரிப்பீட்டிங் ஷாட்ஸில் வந்து 120 ஷாட் வரைக்கும் நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து 120 ஷாட்ஸ் வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுபோல் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்மி மத்தாப்பு கொளுத்தி பிள்ளைங்களை வந்து ஜாலி பண்ணுங்கள். நம்ம குழந்தைகளோட அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இப்போ வந்து வரும் ஜென்ரேஷனில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களோட மோகம் எல்லாமே டிவி மொபைல் இப்படி போயிட்டுருக்க காலத்தில் நம்ம பேரண்ட்ஸோட ஈடுபாடு பிள்ளைங்களை வந்து கவனிக்கிறதுல வந்து குறைஞ்சிட்டே வருது. இதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வர்ற 2023 தீபாவளியில் குழந்தைங்களோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பான முறையில் எல்லோரும் ஸ்பார்க்லர்ஸ் கொளுத்துங்க. இந்த ஸ்பார்க்லர்ஸில் நம்ம 4 வெரைட்டிஸ் இருக்குது. அதுபோக ஒரு 4 கலர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்து சிவகாசி ட்ரெடிஷ்னல் பட்டாசு, ஓலை பட்டாசு. இப்போ வந்து ஓலை பட்டாசு இல்லாதனால அந்த ஓலை பட்டாசு மாதிரியே நம்ம வந்து ரவீந்திரா பிராண்டில் வந்து ஓலை வடிவத்தில் வந்து நம்ம தாளை வச்சு பேக் பண்ணி, அதாவது பேஸ்கெட் பிஜிலி அப்படிங்கிற பேரில் வந்து ரவீந்திரா பிராண்டோட பட்டாசு வந்து வருது.
அது வந்து இது இது வந்து டேமோ ஃபேரக்ஸோட 4-in-1 அப்படிங்கிற சாக்லேட் சக்கர். இது ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும், சாக்லேட் ஷேப்பில் பேக் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருந்தாலும் இந்த திரியில் வந்து நம்ம ஒரு தடவை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா இதுலேருந்து வெளியே வந்து 4 சக்கரை வந்து சுற்றும். இதில் வந்து இது பேர் சாக்லேட் சக்கர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதில் வந்து 4-in-1 சாக்லேட் சக்கர் இது பேர். நம்ம வந்து நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் பண்ணுறோம். 250 ரூபா ரேஞ்சஸ்லேருந்து 1500 வரை ரேஞ்சஸில் எல்லா விதமான கிஃப்ட் பாக்ஸஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபண்டு பிடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு 50 பேர் வச்சு ஒரு குழு நடத்துகிறீங்க, ஒரு ஃபண்டு பிடிக்கிறீங்க, இல்லை உங்கள் கம்பெனி ஸ்டாஃபுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பாக்ஸஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி ரெடி பண்ணி தரோம் நாங்கள். உங்கள் கம்பெனி லோகோஸ் இல்லை உங்கள் கம்பெனியோட வாழ்த்து மாடல் உள்ளே போட்டும் ப்ரிண்ட் பண்ணி கிஃப்ட் பாக்ஸஸில் வந்து வெறும் கிஃப்ட் பாக்ஸஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது. சும்மா ஒரு கொடுத்த ஃபார்மாலிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நீங்கள் உங்கள் கம்பெனியோட வாழ்த்து மாடல் எனக்கு உள்ளே இருக்கணும், நான் வந்து என்னோடய லேபர்ஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு என்னோடய வாழ்த்து வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களோட வாழ்த்து மாடல் எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு ப்ரிண்ட் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சேவும் பேக் பண்ணி கொடுக்குறோம். ஃபேக்ட்ரிலேருந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி நாங்கள் கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறோம். என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ப்ரோ நம்ம கிட்ட படாஸ் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கு மக்களை சொல்லிவிடுங்க. நம்ம வெப்சைட் வந்து ஸ்பேரோ கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட் இருக்கு. ஸ்பேரோ கிராக்கர்ஸ் டாட் காம் ரெண்டுமே இருக்கு. மெயின் டாட் காமில் பாருங்கள். அதில் போனீங்கன்னா உள்ளே போய் என்னென்ன ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் வேரியேஷனாக, அதாவது ஃபவுண்டைன் ஐட்டம் தனியாக, கம்பி மத்தாப்பு தனியாக, சக்கரம் தனியாக, சாட்டை தனியாக, அதுபோக திருவிழாக்குரிய ஐட்டம், ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்க்குரிய ஐட்டம்னு சொல்லி தனியாக ஒரு இது இருக்குது. அதுபோக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து காம்போ பேக்காக, அதாவது தீபாவளிக்கு மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இது எனக்கு என்ன ஐட்டம் சொல்லி தெரியாது அப்படிம்பாங்க, அவங்களுக்கு காம்போ பேக் அப்படின்னு சொல்லியே தனித்தனியாக வந்து செட்டாக வந்து நான் அதிலே வெப்சைட்லேயே 3000, 5000, 10000 இந்த மாதிரி வந்து 3 வெரைட்டிஸில் வந்து காம்போ பேக் வந்து அதிலே லிஸ்ட்டில் இருக்குது. என்ன காம்போ பேக் வேணும் அப்படிங்கறதுனால செலக்ட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே வாட்ஸ்அப் எனக்கு மெயில் வந்துடும், மெயில் வந்துடும், வாட்ஸ்அப்ல வந்துடும். அடுத்து நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான். சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து வெப்சைட் யூஸ் பண்ண தெரியாது, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, ஃபோன் பண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்கனாலே என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கனாலேவும் எங்களோட டீம் இருக்காங்க, எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு பேசி என்ன ஆர்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வாங்கி உங்களுக்கு எஸ்டிமேஷன் போட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க, எவ்வளோ வேல்யூ வருது என்ன சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த அமௌண்ட்டை எங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் புக்கிங் பண்ணிடுவோம். சரி அதுவும் இல்லை, சிவகாசிக்கு ஏதோ ஒரு வேலையாக வரேன், நேரில் பார்த்து நான் சூஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்கே வரணும்? நம்ம வெப்சைட் அட்ரஸ்லேயே, வெப்சைட்லேயே வந்து நம்மளோட லிங்க் இருக்குது. அதாவது அட்ரஸ் வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. கூகுள் மேப்பில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் எங்கன்ட்டு இப்போ சிவகாசியிலேருந்து சாத்தூர் போகிற வழியில் அனுப்பங்குளம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் காமராஜர் சிலை இருக்கும். அங்கே இறங்கி நின்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பஸ்ஸில் வந்து கூப்பிட்டீங்கன்னா வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிடும். நாங்கள் பிக்கப்பே பண்ணிடுவாங்க, கைடு நம்ம கம்பெனி ஸ்டாஃப் வந்து யாருனாலும் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. சரி ஓகே ப்ரோ. அடுத்தது ப்ரோ ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு திடீர்னு கேட்க போகிறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல இல்லைன்னு பார்ப்போம். இப்போ இந்த வருஷம் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ என்ன பண்ணலான்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஓகேவான்னு பாருங்கள். எங்கள் சைடு இருந்த கஸ்டமர்ஸ் ஒரு 25 பேர் வரணும்னு குறைஞ்சபட்சம், அந்த 25 பேர் நீங்கள் எப்படி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க? அவங்களுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி குழுக்கள் போட்டு ஒரு கஸ்டமர் எடுத்து அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா பொருள் உள்ள, அவங்க வந்து அடுத்த வருஷம் ஆர்டர் பண்ணும்போது 2000 ரூபா பொருள் உள்ள பட்டா சேர்த்து கொடுத்துடலாமா? கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதை வந்து நீங்களே வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. சரி ஓகே. எப்படின்னா நான் ப்ரொமோஷன் கோடு போட்டு நாங்கள் ஆர்டர்ஸ் வர்றத வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். அந்த குழுக்கள் வந்து நீங்களே உங்கள் வீடியோ என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்த வருஷம் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடுத்த வருஷம் உங்ககிட்ட மினிமம் ஒரு 5000 ரூபா போட்டாங்கன்னா நீங்கள் 2000 சேர்த்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக 5000 ரூபா, அதாவது டிஸ்கவுண்ட்லாம் போக 5000 கொடுத்தீங்கனாலும் டிஸ்கவுண்ட்லாம் போக 2000 உள்ள பொருள் சேர்த்து 7000 கொடுத்துருவோம். கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணி இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு யாருக்காவது சான்ஸ் கிடைக்கும். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி பிக் பெஸ்ட் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்லபடியாக சந்திக்கிறோம். பாய் பாய்.